உலகெங்கும் வாழக்கூடிய ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் வாராகி ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, மேஷராசி நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு குருவுடைய அதிசாரம். இந்த குருவுடைய அதிசாரம் எப்பொழுது நிகழ்து அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இந்த வருடம் 2021 ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி இரவு 1:09 குரு பகவான் அவிட்ட நட்சத்திரம் 2வது பாதத்திலிருந்து 3வது பாதத்திற்கு மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு அதிசாரம் அடைகிறார். சோ மேஷராசி என்பவர்களே, ஏப்ரல் 5ஆம் தேதி தன்னுடைய அதிசாரத்தை தொடங்குகின்ற குரு பகவான் ஆல்மோஸ்ட் ஜூன் மாதம் 16ஆம் தேதி முடிய கும்பராசியில் 3வது புரட்டாதி 3வது பாதம் வரையிலே தன்னுடைய அதிசார பயணத்தை நோக்கி திரும்பவும் 17ஆம் தேதி ஜூன் 17 வக்ரகதி நிவர்த்தி அடைந்து அரிவேசலா வந்து திரும்பவும் மகரத்துக்கு வந்து சேர்கிறார். அப்போ மேஷராசி என்பவர்களே, நீங்க ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்க கவனத்தில் எடுத்துக்கணும். என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, அந்த குருவுடைய அதிசாரம் என்பது ஏப்ரல் 5ஆம் தேதி தொடங்கி ஜூன் 16ஆம் தேதி வரையில ஃபார்வேர்டில் இருக்கிறார். பொதுவாக அந்த அதிசாரம்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ஒரு கிரகம் ஒரு வண்டி போயிட்டு இருக்கோம், நம்ம டிராவலில் இருக்கோம், ரோட்ல போயிட்டு இருக்கோம். ஸோ ரெண்டு வண்டி ஈக்குவலாக போயிட்டு இருக்கிறது ஒரு நிலை. ஒரு வண்டி முன்னாடி போயிட்டு ஒரு வண்டி பின்னாடி போறது அது ஒரு நிலை. அப்போ ஒரு வண்டி போயிட்டு இருக்கும்போது நம்ம ஒருத்தரை கிராஸ் பண்ணி முன்னாடி போறோம் பாத்தீங்களா, அதுதான் அதிசாரம். இப்போ இரண்டு வண்டி சமமாக போயிட்டு இருக்கு, ஒரு வண்டி கிராஸ் பண்ணி இன்னொரு வண்டி ஸ்பீடாக முன்னாடி போகுதுங்கிறது முன்னோக்கி செல்லுதல், வேகமாக போகிறது, அதுதான் அதிசாரம். அப்போ இந்த மாதிரி அதிசாரமாக போகக்கூடிய ஃபாஸ்ட்டாக போகக்கூடிய வண்டி கொஞ்சம் ஒரு 5 கிலோமீட்டர் போன உடனே திரும்பியும் ஸ்லோவாகிடுவாங்க. அப்போ பின்னாடி வரக்கூடிய வண்டி கிராஸ் பண்ணிச்சுனாக்க திரும்பவும் ஈக்குவல் ஆகிடும், அப்போ சமமாக போயிடும். அப்போ அதிசாரம் பெறுகின்ற கிரகம் முன்னேற்றி அதாவது கொஞ்சம் ஃபார்வேர்டாக முன்னாடி போயிட்டு கொஞ்ச நாட்களுக்கு அப்புறம் திரும்பவும் ஆரம்ப நிலைக்கே திரும்ப வந்து சேர்ந்து விடும். அப்படி அவங்க ரிட்டர்ன் வருகின்ற பொழுது அதுக்கு வக்ரம் என்றும், அது முன்னாடி போகும்போது அதுக்கு அதிசாரம் என்றும் பெயர். சரி, இப்போ நிறைய கிரகங்கள் அதிசாரம் அடைகின்றன. ஆனாலும் முழு சுபத்துவம் அடைந்த குரு பகவான் அதிசாரம் அடைவதனால என்ன பயன் அப்படிங்கறதான் நம்ம பார்க்க இருக்கின்றோம். மேஷராசி என்பர்களே, மேஷராசி என்பர்களே, இது நாள் வரையில் குரு உங்களுக்கு ராசிக்கு 10ஆம் இடத்துல இருந்தார், இருக்கிற இப்பயும் அங்கதான் இருக்கார். மகரத்துல 10ஆம் இடத்துல இருந்து வந்தார். அப்போ 10ல் இருக்கக்கூடிய குருவால மேஷராசி அன்பர்களுக்கு தொழில் என்னவோ சிறப்பானதாகத்தான் இருக்கும். ஏன்னா மேஷராசி அன்பர்களை பொறுத்தவர்களே, கடந்த காலங்கள் மிகவும் ரொம்ப கடுமையான காலம், ரொம்ப டஃப்பான பீரியடாவே இருந்திருக்கும். கடன் பிரச்சனைகள் இருந்து வரவு செலவுகள் பிரச்சனை, அது எல்லா வகையிலும் மேஷராசி அன்பர்களுக்கு ரொம்ப டஃப்பான டைமாகவே இருந்திருக்கும். ஆனாலுமே கூட இந்த குரு 10ஆம் இடத்துல இருக்கின்ற பொழுது தொழில் துறைக்கு என்னவோ இந்த ஜனவரிக்கு பிறகு, ஸோ 2021 ஜனவரிக்கு பிறகு மேஷராசிக்கு ஓரளவுக்கு வியாபாரம் பரவாயில்ல, தொழில்துறை பரவாயில்ல, பணவரவு பரவாயில்ல, டிரான்சாக்ஷன் ஓரளவுக்கு இருந்தது, கை கொடுக்கக்கூடியதாக இருந்தது, ரொட்டேஷன் வந்தது. ஆனால் அதையும் தாண்டி செலவுகள் அதிகமாக இருந்தது. கடன் இங்கே ஒரு 10,000 ரூபா சம்பாரிச்சுட்டு வரோம்னா 12,000 ரூபாய்க்கு வாசல கடங்கார நின்றுட்டு இருப்பான். அப்போ அந்த அளவுக்கு வரவு செலவுகள் கரெக்டாக இருந்திருக்கும், வரவை மீறிய செலவுகள் இருந்திருக்கும். அப்போ இந்த சூழலில் இருக்கக்கூடிய மேஷராசி என்பவர்களுக்கு நடக்கக்கூடிய இந்த அதிசாரம், குரு பகவான் இப்ப எங்க வருகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, செல்வத்துக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய, பணத்திற்கு தனகாரகனாக இருக்கக்கூடிய அந்த பாக்யாதிபதி, உங்க ஸ்தானத்துக்கு உங்க ராசிக்கு பாக்யாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் லாபஸ்தானத்திற்கு அதிசாரம் பெறுகிறார். அப்போ மேஷராசியை பொறுத்தவரையிலே 11ஆம் வீட்டிற்கு வரக்கூடிய குரு, அப்போ இந்த 11ஆம் வீட்டுக்கு வரக்கூடிய குருவாலே நிச்சயமாக மேஷராசி அன்பர்கள் தனயோகம் பெறுகிறார்கள். நிச்சயமாக மேஷராசி அன்பர்களே, நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், அது தொழில்துறையாக இருந்தாலும் சரிதான், வர்த்தகமாக இருந்தாலும் சரிதான், ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கலாம், அல்லது வந்து ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம், கோல்டு பிசினஸாக இருக்கலாம், ஷோரூம்ஸ், எனி ஷோரூம், டூ வீலர் ஷோரூம், கார் ஷோரூம், எனி ஷோரூம்ஸாக இருக்கலாம், கம்பெனி, ஸோ பெரிய ஃபேக்டரி, ஸோ நீங்கள் சூப்பர் மார்க்கெட், டெக்ஸ்டைல் பிஸ்னஸ், எனி ஒன், எந்த பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்களாக நீங்கள் இருந்தாலும் சரிதான். ஸோ பிஸ்னஸை பொறுத்தவரையில் லாபத்துக்கு வரக்கூடிய குருவால் உங்களுடைய வியாபாரம் லாபமடையும், உங்களுக்கு வரக்கூடிய தனவரவு அதிகரிக்கும், உங்களுடைய டிரான்சாக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். அதோடு மட்டுமல்ல, மேஷராசி என்பவர்களை நீங்கள் இன்னொரு விஷயத்தையும் மனசில் எடுத்துக்கணும். ஸோ உங்களுக்கு அந்த டிரான்சாக்ஷன் இல்லாததுனால, ரொட்டேஷன் இல்லாததுனால தான் உங்களுக்கு மிகப்பெரிய சிரமங்கள்லாம் ஏற்படுகிறது, கஷ்டங்கள் வருது, அடுத்தது கடனை தேடி நீங்கள் போகிறீங்க.
இனிமே நீங்க புதிய கடன் வாங்காமல் இருப்பதுதான் சிறப்பு மேஷராசி என்பவர்களே உங்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னாக்கா நிச்சயமா இந்த அதிசார குருவால தான் உங்களை காப்பாற்ற முடியும். இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய பண தேவை அங்க இருந்துகிட்டு இருக்கு மேஷராசி அன்பர்களே, அந்த பண தேவையை இந்த குரு பகவான் உங்களுக்கு 50% ஆவது பூர்த்தி செய்வார். ஸோ அது 50% ஆவது உங்களுக்கு அந்த பண விஷயத்தை சப்போர்ட் பண்றார். அதே போல பாத்தீங்கன்னாக்கா பெருசா இருக்கக்கூடிய ப்ராப்ளம் பாத்தீங்கன்னாக்கா கடன் பிரச்சனை, கடன் சுமைகள், இதுதான் மேஷராசினர்களுக்கு பெரிய கடன் சுமைகளாக, பெரிய சுமைகளாக, ட்ரபிளா இருந்துட்டு வருது. அந்த ட்ரபிள் வந்து நிச்சயமா இந்த April 5 பிறகு குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல எக்ஸ்போர்ட் இம்போர்ட் அந்த பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, அதே போல லாஜிஸ்டிக் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, ரோட் கார்கோ, ஷிப் கார்கோ, அது மாதிரி ரோட் கார்கோ, ஸோ அது மாதிரி பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, அப்ராட்ல பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, அப்ப இந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிசினஸ்லாம் கூட நல்லா ஏற்றுமதிக்கிறவங்க நல்லா, ஏன்னா அதிசாரம் போறதெல்லாம் ஃபார்வேர்ட் போறதுனால கண்டிப்பா குருவால உங்களுக்கான சப்போர்ட் கண்டிப்பா கிடைக்கும். அதனால உங்களுடைய பிசினஸ்ல இருந்து வரக்கூடிய தொல்லைகள், தொந்தரவுகள், தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள் இவைகள் கூட இருக்குமே ஆனால் அந்த தொழில் பிரச்சனைகள் எல்லாம் கூட உங்களுக்கு குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. பொதுவாகவே பிசினஸை பொறுத்தவரையில் மேஷராசினர்களில் நீங்கள் புலிவாலை பிடிச்ச கதையாக இருக்கும். புலிவாலை மட்டும் பிடிச்சா போகாது, பக்கத்தில் இருக்கிற கரடி வாழ், குரங்கு வாழ் எல்லாத்தையும் சேர்த்து பிடிச்சா மாதிரி எதுலேருந்து ஒன்றை விட்டால் கூட நம்ம கண்டிப்பாக நம்மளை திருப்பி கடிக்க ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிற ஒரு பயம் உங்களுக்குள்ளே இருக்கும். ஸோ ஒரு பெரிய சிக்கலாக மாட்டின மாதிரி மேஷராசி என்பதற்கு ஒரு ஃபீலிங் இருக்கும். பட் அந்த ஃபீலிங்ஸை வந்து மாற்றுவதற்காகவே இந்த குரு பகவானுடைய அதிசாரம் உங்களுக்கு 100% இல்லைனா கூட ஒரு 50% கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், இந்த அரசியலை சேர்ந்த மேஷராசி அன்பர்களை இந்த குருவுடைய அதிசாரம் உங்களுக்கு ஒரு நல்ல லாபத்தை அல்லது பண வரவை அல்லது ஒரு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்துகிறது அப்படின்னு தான் நாங்கள் உங்களுக்கு சொன்னோம். அரசியலை பொறுத்தவரையில் நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் உங்களுக்கு இருக்குது. குறிப்பாக அதுவும் கரண்ட் பீரியடில் சொல்கின்ற போது அரசியல்வாதிகளுக்கு இந்த அதிசார குருவினாலே பல நன்மைகள் நடக்க இருக்கின்றது. அந்த பல நன்மைகள் பண வரவு, பதவி பட்டம், அந்தஸ்து, பண உயர்வு, பதவி உயர்வு, பொறுப்புகள் கூட அது வந்து உங்களுக்கு தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் அங்கே அமைகின்றது. அதே போல சினிமா துறையை பொறுத்தவரையிலே இருந்து வரக்கூடிய அந்த பண கஷ்டங்கள், அது பண கஷ்டமாக இருக்கலாம் அல்லது மன சங்கடங்கள், சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள், மனக்கசப்புகளாக கூட இருக்கலாம், ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம் அல்லது வேலை செய்கிற இடத்துல இருக்கலாம், கம்பெனியில் இருக்கலாம், ஸோ எனி ஒன். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய மன வேறுபாடுகள், கருத்து வேறுபாடுகள் இவையெல்லாம் கூட களைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ உங்களுக்கு சினிமா துறையை பொறுத்தவரையில் உங்களுக்கு தொழிலில் இருந்து வரக்கூடிய தடைகள் விலகி அற்புதமான நேரம் காலங்கள் உங்களுக்கு ஒத்துழைக்கின்ற கோச்சாரம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது. லாபத்துக்கு வரக்கூடிய குருவாலே உங்களுக்கான லாபம் அதிகரிக்கும் மேஷராசி அன்பர்களே. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா டெண்டர் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, ப்ளூ மெட்டல்ஸ், பில்டர்ஸ், லேண்ட் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, ஸோ இந்த டெண்டர் பிசினஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இது எல்லாமே அரசாங்கம் சார்ந்த பிசினஸ், இது டெண்டர் பிசினஸ் ஆகட்டும், லேண்ட் பிசினஸ், பில்டர்ஸ் பிளஸ் வந்து ப்ளூ மெட்டல்ஸ், இவெல்லாம் கவர்மெண்ட்டோட ஒரு ஏதாவது அப்ரூவல் வாங்க வேண்டியது இருக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா ஒரு பர்மிஷன், ஒரு லைசன்ஸ், இந்த மாதிரி உங்களுக்கு அதில் அரசு அதிகாரிகள், ஸோ அந்த அரசு கவர்மெண்ட் அதிகாரிகளுடைய சப்போர்ட் தேவைப்படும்ல, அவங்களுடைய ஸ்ட்ரகிளிங் இருந்திருக்கும். ஸோ அது மாதிரி கலெக்டரோட உத்தரவு, தாசில்தாருடைய உத்தரவு, பர்மிஷன் இல்லாமல் இருந்திருக்கலாம் மேபி. ஸோ அந்த மாதிரி அரசாங்கம் சார்ந்து, அரசியல் சார்ந்து, அதிகாரிகள் சார்ந்து உங்களுக்கு வர வேண்டிய அந்த பர்மிஷன், லைசன்ஸ், ஸோ அதற்கான அந்த லைசன்ஸ் வந்துட்டால் நீங்கள் ஒர்க் ஆரம்பிச்சிடலாம், பர்மிட் வந்துட்டால் வேலை ஆரம்பிச்சிடலாம், பர்மிஷன் வந்துட்டால் நீங்கள் பிசினஸ் ஆரம்பிச்சிடலாம். அந்த மாதிரி வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்த வாரம் இந்த குருவுடைய அதிசாரத்தினாலே நல்ல முன்னேற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ப்ளூ மெட்டல்ஸ் ஆகட்டும், பில்டர்ஸ் ஆகட்டும், லேண்ட் பிசினஸ், டெண்டர் பிசினஸ் எல்லாமே கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் மேஷராசி அன்பர்களே. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா வேலை வாய்ப்பு, வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும், 11ஆம் வீட்டிற்கு வரக்கூடிய குருவாலே உங்களுக்கு நல்ல முறையில் வேலை வாய்ப்புகள் இருக்கும். நீண்ட நாட்களாக வேலைக்காக காத்திருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்கள் நிச்சயம் இந்த April 15 பிறகு உங்களுக்கு வேலை வாய்ப்புகளுக்கான காலம் என்றே நாம் சொல்ல வேண்டும். அதே போல வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு, வெளிநாட்டில் வேலைக்காக அல்லது வெளிநாட்டு கல்விக்காக காத்திருக்கக்கூடிய மாணவர்கள், அதே போல வெளிநாட்டு வேலைக்காக காத்திருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்கள் இவர்களுக்கு எல்லாமே கூட இந்த அதிசார குருவினாலே நல்ல நன்மைகள் நடைபெற இருக்கின்றது. அதே போல வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு வேலையில் இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் குறையும், அதையும் இந்த குரு அதிசார குரு உங்களுக்கு செய்து கொடுக்கிறார். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா குடும்பம், கணவன் மனைவி, இந்த கணவன் மனைவி உறவை பொறுத்தவரையில் மேஷராசி அன்பர்களே கொஞ்சம் டஃப் ஆனதாகவே இருக்கும்.
பொதுவா உங்க ஜாதகத்தை ஹாரஸ்கோப்பை வச்சு பாக்கின்ற பொழுதுதான் உங்களுக்கான துல்லியமான பலன்களை சொல்ல முடியும். ஆனாலுமே கூட இந்த குருவுடைய அதிச்சாரம் பிரிந்த கணவன் மனைவிகளை கூட மீண்டும் ஒன்று சேர்வதற்கு, அது எப்பேற்பட்ட சங்கடங்களாக இருந்தாலும் பரவாயில்ல, எப்பேற்பட்ட கஷ்டங்களாக இருந்தாலும் பரவாயில்ல, சின்ன சின்ன மனசங்கடங்கள் சண்டை சச்சரவுகள் எப்படி இருந்தாலும் அந்த சண்டை சச்சரவுகளை கூட விலக்கி இந்த குருவுடைய அதிச்சாரம் பிரிந்த கணவன் மனைவிகளை மீண்டும் ஒன்று சேர்க்கக்கூடிய வாய்ப்பை உங்களுக்கு ஏற்படுத்தி தருகிறது. அதே போல திருமண யோகம், குழந்தை பாக்கியம், இதுவும் மேஷராசிக்கு மிக மிக முக்கியமான தருணம். அதை அப்படி பார்க்கின்ற பொழுது திருமண பாக்கியத்தை, குழந்தை பாக்கியம், இந்த இரண்டு பாக்கியங்களையும் அதிசார குரு உங்களுக்கு பெற்றுத் தருகிறார். சோ மேஷராசி என்பவர்களை எப்படி பார்த்தாலும் இந்த அதிசார குரு உங்களுக்கு பல நன்மைகளை செய்ய இருக்கின்றார். இது நம்ம சொல்லக்கூடியது எல்லாமே பொதுவான பலனாகும். துல்லியமான பலன் வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய ஆரஸ்கோ பர்த் சார்ட்டை வச்சுதான் இன்னும் மேற்கொண்டு துல்லியமான எக்ஸாக்ட் பலனை வந்து உங்களுக்கு சொல்ல முடியும் என்பதை சொல்லிக்கொண்டு, இந்த குருவுடைய அதிசாரத்திற்காக அடியேன் ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி அமாவாசை அன்று குரு அதிசார பிராயச்சித்த ஹோமம் ஒன்று ஏற்பாடு செய்திருக்கின்றோம். ஆகையினாலே இந்த குருவுடைய அதிசாரம், அதிசாரத்துடைய முழுமையான பலன்கள் மேஷராசி அன்பர்களாகிய உங்களுக்கு, உங்களுக்கு இருந்தக்கூடிய கடன் பிரச்சனையாகட்டும், கணவன் மனைவி ஒற்றுமையாகட்டும், வேலை வாய்ப்பு, உங்களுக்கு எனி ட்ரபுள், எந்த ட்ரபுளாக இருந்தாலும் இந்த தடைகள் எல்லாம் விலகி குருவுடைய அதிசாரம் முழுமையான பலன், பரிபூர்ணமான பிரசாதம் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி தாம்பரத்தில் வச்சு நடக்கின்ற அந்த பரிகார ஹோமத்தில் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். அதற்கான கட்டணத்தை செலுத்தி கீழே உள்ள நம்பருக்கு அதை போன் செய்து நீங்கள் அதுக்கான கட்டணத்தை செலுத்தி அந்த பரிகார ஹோமத்தில் கலந்து கொண்டு மீண்டும் இல்லாமல் அந்த அதிசார குருவுடைய பெரும் கருணையும் எல்லா விதமான பிரசாதங்களையும் நீங்கள் பெற வேண்டும் என்பதை சொல்லிக்கொண்டு, அதே போல இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அது என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, நம்மளுடைய ஆரோஸ்கோப் அது சம்பந்தமான சர்வீஸ் மட்டும் அல்லாது, நீங்க ஜாதகம் பார்க்குறோம், ஜாதகம் பார்த்து உங்களுக்கு பலன் சொல்றோம், உங்களுக்கு எதிர்காலத்துக்கு தேவையான வழிகள் காட்டுறோம், சரியான வழிகாட்டுறோம். ஸோ அந்த சர்வீஸ் மட்டும் அல்லாது, ஜாதகம் சார்ந்து மட்டும் அல்லாது, உலகெங்கும் வாழக்கூடிய அனைத்து நேயர்களுக்கும் அனைத்து மக்களுக்கும் உங்களுக்கு தேவையான பரிகாரங்கள், அது எந்த விதமான பரிகாரங்களாக இருக்கலாம், ஹோமங்களாக இருக்கலாம், ஆலய வழிபாடுகளாக இருக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு கனடாவில் இருக்காரு, திருநள்ளாறு கோவிலில் ஒரு பூஜை பண்ணணும், அல்லது வந்து ராமேஸ்வரத்தில் தலதோகம் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஏதாவது விருப்பப்படுவீர்களே ஆனால், நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் எப்பேற்பட்ட பரிகாரங்களாக இருந்தாலும் நாங்கள் இங்கே உட்கார்ந்த இடத்துல இது ஆன்லைனில் உங்களுக்கு அதை நாங்கள் செய்து காட்டுகிறோம். ஸோ நாங்கள் அந்த பரிகார ஹோமங்களும் பரிகார பூஜைகளும் சர்வீஸ் பண்ணுறோம். அதை விட பெஸ்ட் இன்னும் ஒரு படி மேலே போயிட்டு ஆலய கும்பாபிஷேகங்கள், உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய அத்தனை ஆலயங்களுக்கும் ஆலய கும்பாபிஷேகங்கள் மிகவும் சீரும் சிறப்பமாக நடத்தி தருகிறோம். அதே போல எல்லா விதமான ஹோமங்கள், திருமணங்கள், நிச்சயதார்த்தம், ஸோ எல்லாம் அந்த மாதிரி சர்வீஸும் நல்லாவே செய்துகிட்டு இருக்கிறோம். ஸோ தேவையுடைய அன்பர்கள் நிச்சயமா அந்த கீழே தெரியக்கூடிய நம்பருக்கு ஒரு போன் செய்து உங்களுக்கான அதைவிட இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எல்லாவற்றுக்கும் மேல ஆலய கும்பாபிஷேகம் பண்றோம், பரிகாரங்கள் பண்றோம், திருமணங்கள் நடத்துறோம், இது எல்லாமே ஓகே தான். அதையும் தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, அன்னை வாராகி தேவிக்கு ஆலயம் கட்ட வேண்டும் அப்படிங்கறதுதான் அடியனுடைய வாழ்நாள் லட்சியமாக உள்ளது. இந்த ஆலயம் கட்டுவதற்காக இடம் தேடிக்கிட்டு இருக்கோம். ட்ரஸ்ட், வாராகி ட்ரஸ்ட், அது அந்த ட்ரஸ்டுக்காக வாராகி ஆலயம், வாராகி பீடம் கட்டுவதற்கும் சிவசக்தி பீடம் கட்டுவதற்கும் இடங்களை தேர்வு செய்து கொண்டிருக்கிறோம். ஸோ உலகெங்கும் வாழக்கூடிய அட்லன்ஸ் டிவி நேயர்களே, உங்களுக்கு அந்த ஆலயம் நீங்க தரக்கூடிய இடத்துல அமையுமே ஆனால், வாராகி அந்த இடத்தை தேர்ந்தெடுப்பாளே ஆனால், நிச்சயமாக பூர்வ புண்ணியம் ஏழு ஏழு தலைமுறைக்கும் உங்களை அது காக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு, அதி விரைவில் வாராகி அம்மனுக்கு ஆலயம் கட்ட வேண்டும் என்பதையும் சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறு ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வாராகி ஈசநேசன் சுவாமிகள். நமச்சிவாயம். ஜெய் வாராகி. ஜெய் ஜெய் வாராகி.